புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்கப் பெற்றவன், மற்றி பிறப்பற வீரட்டர் பைகற்றால் உற்றவன், உற்றவிடம் அடையாரிட உள்ளமுதா துற்றவன், ஆமூரில் நாவுக்கரசனும் தூமணியே. திருச்சிற்றம்பலம். ஸோ நம்ம இப்போ போன சில வாரங்களை நம்ம திருநாவுக்கரசருடைய திருக்குறுந்தொகையிலேருந்து முதல் ரெண்டு பதிகத்தை பார்த்துருக்கோம். அன்னம்பாலிக்கும் அப்படிங்கிற முதல் பதிகம், பனைக்கை மும்மத வேழம் குறித்த அப்படிங்கிற ரெண்டாவது பதிகம். இன்றைக்கி நம்ம அந்த திருக்குறுந்தொகையில் மூணாவது பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த கடவுளானை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இது. இது நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிறது இந்த ஸ்தலம். நெல்வாயில்ங்கிறது ஊரோட பேர், அறத்துறை அப்படிங்கிறது கோவிலோட பேர். நம்ம முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பல இடங்களில் ஊருக்கு ஒரு பேர் இருக்கும், ஊரில் இருக்கிற கோவிலுக்கு ஒரு பேர் இருக்கும். உதாரணமாக மதுரை அப்படிங்கிறது ஊரோட பேர், அங்கே இருக்கிற கோவிலோட பேர் ஆலவாய். அதே மாதிரி தில்லை அப்படிங்கிறது ஊரோட பேர், அங்கே இருக்கிற கோவில் சிற்றம்பலம். அதே மாதிரி மெட்ராஸில் மயிலாப்பூர் இருக்குது, மயிலாப்பூருங்கிறது ஊரோட பேர், அங்கே இருக்கிற கோவிலோட பேர் கபாலீஸ்வரம். அது மாதிரி இந்த இடத்துல நெல்வாயில்ங்கிறது ஊரோட பேர், கோவிலோட பேர் அறத்துறை. இந்த கோவில் விருத்தாசலத்துலேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த பக்கம் யாராவது க்ஷேத்ராடனம் போயிருந்தால் பார்த்துருக்கலாம் அந்த கோவிலை. அங்கே திருநெல்வேலி விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் அங்கே வந்தாக்க பெண்ணாகடம்னு ஒரு உண்டு, பெண்ணாடம் அப்படிமே அந்த காலத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். இந்த காலத்தில் திருவட்டத்துறை அப்படின்னு பேர் சொல்கிறேன். நான் இன்னும் போனதில்லை, ஆனால் அதை பற்றி படித்தப்போ அதை தெரிஞ்சுட்டேன். இந்த நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஏன்னாக்க இது திருஞான சம்பந்தர் க்ஷேத்ராடனம் பண்ணுறப்போ இந்த ஊர் வழியாக வர்றப்போ சிவபெருமான் அவருக்காக முத்துச்சிவிகை முத்துக்குடை இதெல்லாம் அருள் பண்ண இடம். திருஞான சம்பந்தர் இங்கே வந்தப்போ அந்த இதெல்லாம் அந்த ஊர் அந்தனர்களோட கனவுல சிவன் சொல்லி இதெல்லாம் கோயிலில் இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் அவளை கொடுத்து வரவேற்கிறார். அதில் தான் அங்கே ரொம்ப அருமையான இது. அது அவர் திருஞான சம்பந்தரோட வரலாற்றில் அதை பற்றி படிக்கலாம், அவருக்கு அது கிடைச்சது இந்த இடத்துலன்னு. ஸோ பெரிய புராணத்தில் இதை பற்றி சொல்கிறார் சேக்கிழார், இந்த திருநாவுக்கரசன் இந்த ஊருக்கு எப்போ வந்தார் அப்படின்னு. அந்த பாட்டு, தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தின் அடி பரவி, பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமரும் நாள், பூங்கானம் மணங்கமழும் பொருவில் திரு அறத்துறையும், தேங்காவின் முகில் உறங்கும் திருமுதுகுன்றமும் பணிந்து, வன்தமிழ்மென் மலர்மாலை புனைந்தருளி மருங்குள்ள, தன்துறை நீர் பதிகளிலும் தனிவடையார் மேவியிடம், கொண்டருளும் தானங்கள் கும்பிட்டு குணதிசை மேல், புண்டரிக தடஞ்சூழ்ந்த நிவாக்கரையே போதுவார் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு பாட்டு சொன்னேன். பிரிய புராணத்தில் ரெண்டு மூணு பாட்டில் அந்த அவர் இந்த திருநாவுக்கரசர் இந்த ஸ்தலத்தில் வந்து பாடினார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பாடல் இது. அதான் சொல்ல, தூங்கானை மாடத்து சுடர் கொழுந்தின் அடிப்பறவி. இந்த தூங்கானை மாடம்ங்கிறது இந்த பெண்ணாகடம்னு சொன்னேனே அந்த ஊர், அது அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு பேர் தூங்கானை மாடம். அந்த தூங்கானை மாடத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு சுடர் கொழுந்து அப்படின்னு சொல்லுவார். திருநாவுக்கரசர் அவரோட பாடல்கள்ல சொல்லுவார், தூங்கானை மாட சுடர் கொழுந்தே அப்படின்னு பாடுவார் அந்த ஊரை. அதனால அந்த சுடர் கொழுந்தீசர்னு அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பேர். அந்த சுடர் கொழுந்தோடைய திருவடிகளை போற்றி விட்டு பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமரும் நாள், நல்ல முறையில் திருத்தொண்டுகள்லாம் செய்து கொண்டு அங்கே இருந்த தங்கியிருந்த நாளில், அப்புறமா பூங்கானம் மணங்கமழும் பொரு இல் அறத்துறை. பூங்கானம் மணம் கமழும் அப்படின்னா பூஞ்சோலைகள், அதோட மணம் கமழ்கிற பொரு இல் திரு அறத்துறை. பொருன்னா ஒப்புன்னு அர்த்தம். பொரு இல் அறத்துறை திரு அறத்துறைன்னா ஒப்பற்ற திருஅறத்துறைன்னு அர்த்தம். ஒப்பில்லாத திரு அறத்துறை, அவ்வளவு சிறந்த ஸ்தலம் அது. ஒப்பற்ற திரு அறத்துறையும், தேன்காவின் முகில் உறங்கும் திருமுதுகுன்றம் பணிந்து அப்படின்னா பயின்று பெறார் அப்படி இந்த ஸ்தலங்கள்லாம் சொல்ல, தூங்கானை மாடம் திரு அறத்துறை திருமுதுகுன்றம் அதெல்லாம் பணிந்து, வன் தமிழ் மென் மலர் மாலை புனைந்து அருளி. அழகிய சிறந்த தமிழால
பூ மாலை மாதிரி பாமாலை தொடுத்து அவருக்கு சிவபெருமானுக்கு சூட்டி பக்கத்தில் இருக்கிற மற்ற பதிவுகள் எல்லாம் போய் வழிபட்டு போகிறார் அப்படின்னு அந்த கதை வரலாற்றை சொல்கிறார். அதான் இங்கே சொல்கிறது என்னென்னா, பொருளில் திரு அறத்துறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகிச்சிருக்கார். அது என்ன, ஒப்பற்ற திரு அறத்துறை அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு திருநாவுக்கரசர் அவரோட பதிகங்களில் ரொம்ப அருமையான விஷயம் ஒன்று பண்ணுவார், சாரி சேர்க்கிறார். அவரோட பதிய திருத்தனோட பிரிய புராணத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன பண்ணுவார்னாக்க, பல பதிகங்களை பற்றி சொல்கிறப்போ ரெண்டு விஷயம் பண்ணுவார். ஒன்று, அந்த பதிகம் எந்த அமைப்பில் பாட்டு இருக்கோ அதே அமைப்பில் அந்த ஊருக்கு போனதை பற்றி அந்த வரலாற்றில் பாட்டு எழுதுவார், அது ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த ஊரோட பதிகத்தில் இருக்கிற கருத்துடைய எசன்ஸை எடுத்து தன்னுடைய அந்த ஊருக்கு அந்த திருநாவுக்கரசரோ சம்பந்தரோ சுந்தரரோ போய் வழிபட்டார் பாடினார் அப்படின்னு சொல்கிறப்போ அவளுடைய பதிகத்தில் அந்த ஊர் பதிகத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்காளோ அதோடைய எசன்ஸை எடுத்து தன்னோட பாட்டில் வைப்பார். அது மாதிரி இந்த பாட்டில் இந்த திரு அறத்துறை அப்படிங்கிறதுக்கு பொருளில் திரு அறத்துறை அப்படின்னு போட்டிருக்கார் சேக்கிடர். ஒப்பில்லாத திரு அறத்துறை அப்படின்னாக்க, நம்ம அந்த பதிகத்தை பார்த்தோம்னாக்க நமக்கு அதோட தத்துவம் புரியும், அதோட நோக்கம் புரியும் நமக்கு ஏன் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காருன்னு. ஏன்னா இப்போ இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் முதல் பதிகத்தில் முதல் பாட்டு ஒப்பாரி இல்லாத அப்படின்னு வருது. ஒப்பாரி இல்லாத அப்படின்னா ஒப்பு இல்லாதன்னு அர்த்தம். அந்த ஒப்பில்லாத சிவன் அப்படிங்கிறத, அதனால் இங்கே ஒப்பில்லாத சிவன் அவர் அங்கே சொல்லிருக்கிறதுனால இங்கேயவர் ஒப்பாரியில் இங்கேயும் பொருவில் திரு அறத்துறை அப்படிங்கிறார், ஒப்பில்லாத திரு அறத்துறை. அது நம்ம பதிகத்தோட பாடல்களை பார்க்குறப்ப இதோட இதை பார்ப்போம். அதுதான் அது ஒப்பில் திரு அறத்துறை அப்படின்னாக்க, அந்த அறத்துறைங்கிறது ரொம்ப அழகான இடம், அது ஒப்பில்லாத இடம் அப்படியும் எடுத்துக்கலாம், வெறும் அந்த இடத்த மட்டுமே சொல்கிறதா. ஆனால் அது ஏன் ஒப்பில்லாத இடம்னா, அங்கே ஒப்பில்லாத சிவபெருமான் உரைகிறான், அதனால் அது ஒப்பில்லாத இடம் அப்படின்னு இன்னொரு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். அதனால் இது ரொம்ப அருமையான ரெஃபரன்ஸ், இது ஒப்பில் திரு அறத்துறை. இப்போ நம்ம முதல் பாட்டை பார்ப்போம். கடவுளை கடல் உள் எழு நஞ்சு உண்ட உடல் உளானை ஒப்பாரி இலாத எம் அடல் உளானை அறத்துறை மேவிய சுடர் உளானை கண்டீர் நாம் தொழுவதே. இதில் அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப எளிமையான பாட்டு பாட்டோட அமைப்பில், ஆனால் இந்த பதிகம் முழுக்க ரொம்ப எளிமையாக இருக்கும் பாடல்களோட அமைப்பு, கருத்து ரொம்ப நேரடியாக இருக்கும் இதில். ஆனால் இந்த பாடல் முழுக்க இந்த பதிகம் முழுக்க இறைவனுடைய தன்மைகளை சொல்கிறதுனால, எப்படி இந்த சாஸ்திர நாமத்தில் நாமத்தை சொல்லிடுவேன், அப்புறம் அந்த நாமத்துக்கு வியாக்கியானம், ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பக்கம் வியாக்கியானம் இருக்கும், ஏன்னா அந்த நாமத்துடைய விளக்கத்தை சொல்கிறது தன்மையை சொல்கிறது. அது மாதிரி இந்த பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையில் தன்மைகளை சொல்லிகிட்டே போவார், நம்ம அதை ஆழ்ந்து சிந்திச்சு அதோடைய பொருள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முதல் பாட்டு, கடவுளை கடலுள் எழு நஞ்சு உண்ட உடல் உளானை ஒப்பாரி இலாதயம் அடல் உளானை அறத்துறை மேவிய சுடர் உளானை கண்டீர் நாம் தொழுவதே. இதில் நாம் தொழுவதே அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். நம்ம யாரை கும்பிடுறோம், நம்ம யாரை வணங்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்டேட்மெண்ட் இது, நாம் தொழுவது கடவுளை கடலுள் ஏழு நஞ்சு உண்ட உடல் உள்ளானை ஒப்பாரி இல்லாத மடல் உள்ளானை அறத்துறை மேவிய சுடர் உளானை கண்டீர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த நாம் தொழுவதேங்கிறத பாட்டில் முதல்ல எடுத்துக்கணும். இப்போ இது என்ன சொல்கிறார், நாம் தொழுவது நம்ம யாரை வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம யாரை கும்பிடுறோம், நம்ம கும்பிடுவது கடவுளை, கடவுளாக இருக்கிறவன். இப்போ கடவுள் அப்படின்னாக்க, நம்ம இது எல்லாமே இறைவனுக்கு கொடுக்குற எல்லா பெயர்களுமே காரண பெயர்கள், அவனுடைய குணங்களை வச்சு அவனுடைய தன்மையை வச்சு அதை விளக்கி சொல்கிற மாதிரி பெயர்கள் தான் எந்த பெயருமே. தமிழில் இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லுவா இலக்கணத்தில். இடுகுறி பெயர்னா நமக்கு அந்த பேர் ஏன் வச்சிருக்கான்னு தெரியாது, ஆனால் அந்த பேர் இருக்குது. இப்போ தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அப்படிங்கிறோம், ஏன் தென்னை மரம்னு தெரியாது, பனைமரத்துக்கு ஏன் பனைமரம்னு தெரியாது, அதனால் அது இடுகிரி பேர் அப்படின்னு விடுறோம். அது ஒரு அது ஒன்று சொல்கிறோம், ஒரு பொருள் இருக்குது அதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதனால் எக்ஸ் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி லெட்ஸ் கால் இட் எக்ஸ் அப்படின்பா, அப்புறம் அதை சால்வ் பண்ணுவேன் எக்ஸுக்கு. அது மாதிரி இது எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இடுகிரி பேர் அப்படின்னு விடுவேன். ஆனால் காரண பெயர் அப்படிங்கிறது ஒரு காரணத்தினால வைக்கிறது, இந்த காரணத்தினால இதுக்கு இந்த பேர் அப்படின்னு. இப்போ
கங்கை கொண்டான் அப்படின்னாக்க அது ஒரு காரண பேர். ஏன்னா அவன் கங்கை வரைக்கும் போய் வெற்றி கொண்டவன், அதனால அவனுக்கு கங்கை கொண்டான்னு பேர், ஒரு ராஜாவுக்கு பேர். அது மாதிரி சொல்றேன். அதனால இந்த கடவுளை, கடவுள் அப்படிங்கிறது ஒரு காரண பெயர், தமிழ் பெயர். அது கடந்தும் உள்ளும் இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றின் உள்ளும் இருப்பவன், அதான் உள்ளும் புறமும் இருக்கிறவன். அதான் கடந்து உள்ள இருக்கிறவன் கடவுள். அதான் விளக்கத்திலையும் சொல்லுவ. இந்த எதையெல்லாம் கடந்தவன், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் இருக்கிறவன். இந்த புருஷ சூக்தத்துலையும் வரும் இல்லையா, இந்த பிரபஞ்சத்துக்கு சில அங்குலங்கள் பத்து அங்குலம் வெளியில் இருக்கிறவன் அப்படின்பா புருஷ சூக்தத்தில் அந்த ஒரு ஃப்ரேஸ் வரும், அஷ்டதசாங்குலம் அப்படின்னு வரும். அது மாதிரி இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கிறவன், இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இருக்கிறவன், அதே மாதிரி உணர்வையும் சொல்லையும் கடந்தவன். ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லை கடந்தவன் அவன், சொல்லி அவனை புரிய வைக்க முடியாது. அது மாதிரி அப்படியும் எடுத்துக்கலாம், அதான் கடவுள். அப்புறம் கடவுளை கடலுள் எழு நஞ்சு உண்ட உடல் உளானை. இது பார்க்கடலை கடைஞ்சப்போ எழுந்த நஞ்சு அந்த விஷத்தை உண்டு உடல் உள்ளவனை. ஏன்னா அந்த விஷத்தை உண்டாக்க உடல் அழியும், உயிர் போகும், உடல் அழியும். அது பொதுவான தன்மை விஷம் உண்டாக்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்றார், அவன் கடலில் எழுந்த நஞ்சை உண்டு உடல் உள்ளவன். அந்த திருமேனியில் கருணீல கண்டமுடைய இறைவன் அவன். அதனால் அவன் விஷத்தை உண்டும் அழியாத உடலை உடையவன். அதுதான் அதோடைய அர்த்தம். கடலுள் ஏழு நஞ்சு உண்ட உடல் உள்ளானை. அப்புறம் ஒப்பாரி இல்லாத எம் அடல் உளானை. இங்கே ஒப்பாரி அப்படிங்கிறது ஒரு புதிய வார்த்தை நமக்கு. பெரும்பாலும் இந்த காலெலாம் ஒப்பாரி அப்படின்னா ஓன் அழகிறது ஒன்று தான் நமக்கு தெரியும், ஒப்பாரி வைக்கிறான் அப்படிம்ப. ஒப்பாரின்னு அழகிறதுங்கிறத இந்த காலத்து பொருள். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது ஒப்பு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஒப்பாரின்னா ஒப்பு, ஒப்பாரி இல்லாதவன், ஒப்பாரி ஒப்பு இல்லாதவன், அதான் ஒப்பாரி. அதனால் ஒப்பாரி இல்லாத ஒப்பு இல்லாத ஒப்பாரி இல்லாத ஒப்பு இல்லாத எம் அடல் உளானை, எங்களுடைய அடல் உள்ளவன். அடல் அப்படின்னாக்க ஆற்றல். இப்போ பல இடங்களில் வரும் அடல் ஏறு அப்படின்னு இறைவனுடைய ஊர்திக்கு சொல்லுவா, அடல் ஏறு. அடல் அப்படின்னா ஆற்றல். அதனால் அவனுக்கு ஒரு ஒப்பும் இல்லாத ஆற்றல் உடையவன். எம் அடல் உளானை அப்படிங்கிறது அந்த இடத்துல எம் அப்படிங்கிறதுனால அது இது எங்கள் கடவுள் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு 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 அன்போடு எங்கள் எங்கள் தேசம், எங்கள் நாடு, எங்கள் ராஜா, எங்கள் கட்சி அப்படிங்கிறதுல அதுமாதிரி எங்கள் கடவுள் அப்படிங்கிறார். ஒரு அன்போட உரிமையோடு சொல்கிறார். எம் அடல் உளானை அறத்துறை மேவிய சுடர் உளானை. அந்த சிவருமான் எங்கே இருக்கான், அவன் திருவரத்துறையில் இருக்கான். சுடர் உளானை அப்படின்னா சுடரில் உள்ளவன், சுடராக உள்ளவன், சுடரில் உள்ளவன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சுடர் அப்படின்னாக்க சந்திரன் சூரியன் அது மாதிரி சுடர்கள். அதுக்கு மேல விளக்கத்தில் சில பேர் ஞான சுடர், ஒளிச்சுடர் அப்படிலாம் எப்படி வேணா, ஜோதியா இருக்கிறவன். சுடர் உளானை கண்டீர். இந்த கண்டீர்ங்கிறது நம்ம பேச்சில் வர்ற ஒரு சொல், இது பொதுவாக அசை அப்படின்பா. நான் யாரை கும்பிடுறோம் தெரியுமா அப்படின்னா அது ஒரு அது தெரியுமா அப்படிங்கிறது, நம்ம யாரை கும்பிடுறோம் அப்படிங்கிறதுல கேள்வி முடிஞ்சு போயிடுறது. தெரியுமா அப்படின்னாக்கா அது ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்குற மாதிரி, அந்த இந்த கண்டிங்கிறது அது மாதிரி ரெட்டாரிக்கல் எஃபெக்டுக்கு. அது அசை அப்படிம்பா தமிழில். அதனால் இப்போ இந்த காலத்தில் சொல்லணும்னாக்க ஆக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிப்போம். நான் எப்பேற்பட்ட ஆக்கும் தெரியுமா அப்படிம்பா, அப்படின்னா நான் யார் தெரியுமா அந்த ஆக்கும்ங்கிறது ஒரு எம்ஃபசிஸ்க்காக. அது மாதிரி இதுலேயும் இந்த கண்டிங்கிறது எம்ஃபசிஸ்க்காக வரலாம். ஸோ அதான் இந்த முதல் பாட்டோடைய எளிய பொருள். இதில் அதாவது ஒப்பாரின்னா ஒப்பு, அடல் அப்படின்னா வலிமை ஆற்றல். அவன் சர்வ வல்லமை பொருந்தியவன் அவன்.
அதனால அவன் எப்படிப்பட்ட வலிமை பொருந்தியவன் அப்படின்னா, ஒப்பாரி இல்லாத, ஒரு ஒப்பும் இல்லாத. ஒப்பாரினா ஒப்பு, இல்லாதன இல்லாத. ஒப்பாரி இல்லாதன ஒப்பு இல்லாத ஆற்றல் உடையவன், ஒப்பற்ற ஆற்றல் உடையவன். அது ஒப்பற்றங்கிறத அவனுக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஆற்றலுக்கும் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம், ரெண்டும் பொருந்தும். அவன் ஒப்பற்றவன் ஆற்றல் உள்ளவன், இல்லை ஒப்பற்ற ஆற்றல் உள்ளவன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது பாட்டு பார்ப்போம். இந்த முதல் பாட்டில் அவர் சொல்றது, ஒப்பாரி இல்லாத எம் அடலுள்ளான. இந்த ஒப்பாரி இல்லாதங்கிறது ஒப்பு இல்லாதன்னு அர்த்தம் இல்லையா. இந்த ஒப்பு இல்லாதங்கிறது தான் அவர் அங்கே பெரிய புராணத்தில் அவர் சேர்க்க சொல்கிறார். பொருவில் திரு அறத்துறை மேவி அப்படிங்கிறார் இல்லையா, அதை பொருவில் திரு அறத்துறை, அதுதான் இந்த இடத்துல ஒப்பாரி இல்லாத இந்த கருத்து அங்கே வருது அவரோட பாட்டில். ஆனால் இந்த பதிகத்தில் முதல் பாட்டில் ஒப்பாரி இல்லாத அப்படின்னு ஒப்பு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டார் முதல் பாட்டில். இதில் இந்த பதிகத்தோட விசேஷம் என்னென்னா, முதல் பாட்டில் ஒப்பு இல்லாதன்னு சொல்லிட்டார். ஆனால் மீதி எல்லா பாட்டிலையும் அதை ஒத்தவன், இதை ஒத்தவன், இதை ஒத்தவன், அதை ஒத்தவன், எல்லாத்துக்கும் ஒரு கம்பேரிசன் கொடுத்துட்டே இருப்பார் இந்த பதிகம் முழுக்க. அதான் அங்கே வேடிக்கை. ரெண்டாவது பாட்டு, கரும்பு ஒப்பானை கரும்பினில் கட்டியை, விரும்பு ஒப்பானை விண்ணோரும் அருகிலா, அரும்பு ஒப்பானை அறத்துறை மேவிய, சுரும்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. இந்த நாம் தொழுவதே, கண்டீர் நாம் தொழுவதேங்கிறது ஒரு ரெஃப்ரைன் மாதிரி எல்லா பாட்டிலையும் கடைசியில் வரும். அது பதிகங்களில் இந்த மாதிரி ஒரே ஃப்ரேஸ் கடைசியில் முடிகிறது, அது பொதுவாக வரும். அப்போ நாம் தொழுவது யாரு அப்படிங்கிறார், கரும்பு ஒப்பானை. இது நேரடியாக புரிஞ்சிடும், கரும்பு போன்றவன், கரும்பை ஒத்தவன். இறைவனே கரும்பை ஒத்தவன், அவன் இனிக்கிறவன், அடியவர்களுக்கு இனிப்பான், அதனால் அவனை கரும்பே அப்படின்னு நம்ம கொஞ்சிறப்போ கரும்பே, கரும்பேன்னு நமக்கு ரொம்ப இனிமை பயப்ப, இனிமையாக இருக்கிறவாளை நமக்கு இனிமை தர்றவாளை கரும்பேன்னு கூப்பிட்றது வழக்கம். அதனால் கரும்பு ஒப்பவன், அவன் அடியவர்களுக்கு கரும்பு போன்றவன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது கரும்பினர் கட்டியை அப்படின்னா, கரும்பின் கட்டினாக்க என்னது, வெள்ளம் இல்லையா. கரும்பை பிழிஞ்சு சாறு எடுத்து அதை காய்ச்சி பாகாக்கி வெள்ளமாக்குறோம், வெள்ளக்கட்டி. அது கரும்பு, கரும்போட எசன்ஸ் அது. கரும்பு இனிமை, கரும்பின் கட்டி அதுவும் இனிமை தான், அதை விட இன்னும் நேரடியாக சுலபமாக கிடைக்கிற இனிமை இல்லையா. அப்போ கரும்புனாக்கா அது அதில் நமக்கு எப்படி இனிமை வரும், அதை அதோட மேலே இருக்கிற இதெல்லாம் உரித்து அதை கடித்து சாப்பிட்டு அது நாக்கு சமயத்தில் புண்ணாக்கும் ரொம்ப சாப்பிட்டோம்னா. ஆனால் அது அப்படி தான் அதோட இனிமையை நம்ம அனுபவிக்க முடியும், கரும்பை கடித்து சாப்பிட்டு முயற்சி பண்ணி. கரும்பில் கட்டிங்கிறது நம்ம ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், அதை எடுத்து வாயில் போட்டாலே போதும், அதுவே கரைஞ்சி நமக்கு இனிமை தரும். அதனால் இது ரெண்டும் ரெண்டு விதமான நிலையில் அவன் அருள் புரியறது, இனிமை பயக்கிறத சொல்கிற. சில பேர் இது மாதிரி இந்த நம்ம இருக்க அடி ஒரு பக்தன் இல்லை ஒரு அடியவர் இருக்கிற நிலையை பொறுத்து அவருக்கு அவர் அப்படி இனிமை தருவார்னு. அதனால் அது சாதகம் பண்ணுறவாளுக்கு அதான் அந்த விளக்கத்தில் கொடுக்குறான். சாதகருக்கு கரும்பில் உள்ள சாற்றை போல அவன் சாதித்த வழி, அவன் சாதகம் அவன் முயற்சிக்கு தந்தபடி அருள் புரிவர் கரும்பா. கரும்பில் கட்டிங்கிறது நேரடியாக டக்குன்னு வர்றது, அது அடுத்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவளுக்கு அவர் நினைச்ச மாத்திரத்தில் அவர் இனிமை தருவார். அதான் கரும்பு, கரும்பினில் கட்டி. அப்புறம் விரும்பு ஒப்பானை, விரும்பு அப்படின்னா விரும்பப்படுங்கிற பொருள் இல்லையா. இந்தா அந்த விரும்புனாக்க ரொம்ப சிறந்த விரும்புகிற, நம்ம பல விஷயங்களை விரும்புகிறோம், அதில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப மிக உயர்ந்தது, மிக சிறந்தது எதுவோ அதான் விரும்பு அப்படின்னு சொல்கிறேன் விளக்கத்தில். விரும்பு ஒப்பானைனா நமக்கு எது ரொம்ப விரும்புகிறோமோ அந்த விருப்பமாக இருக்கிறவன், அவன் அந்த விரும்பியதாக இருக்கிறவன். ஏன்னா இது இந்த திருமறை காட்டில் தூண்டு சுடரனே, தூண்டு சுடரனே சோதி கண்டாய் அப்படின்னு ஒரு திருத்தாண்டக பாட்டு இருக்கு அப்ப திருநாவுக்கரசரோடது. அதில் அவர் சொல்வார், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிம்பார். யாருக்கு என்ன வேணுமோ அதை அவன் கொடுப்பான். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், அதான் அதுதான் இந்த இடத்துல அவர் விரும்பு அப்படிங்கிறார். விரும்பு ஒப்பானை இல்லையே, விரும்பிய பொருளாக இருக்கிறவன் அது போன்றவன். இப்போ இறைவன் இப்படிப்பட்டவனா உனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது போன்ற அது அது அப்படிப்பட்டவன் அவன் அப்படிங்கிற. அப்புறம் விண்ணோரும் அறியலா, விண்ணோரும் அறியலான்னா தேவர்களுக்கும் அறியாத, தேவர்களும் அறியாத.
அரும்பு ஒப்பானை. அரும்பு அப்படின்னாக்க நமக்கு தெரியும், இந்த பூக்களுடைய ஒரு பருவம் அது. முதல்ல அது அரும்பாக இருக்கும், அப்புறம் அது மொட்டாகி அது விரிஞ்சு பூவாகி மலரும். அது மாதிரி அரும்பு ஒப்பானை, அதனால் அரும்புனா மொட்டுன்னு அர்த்தம். அப்போது அவன் மொட்டாக இருக்கிறான் அப்படின்னாக்க, இதெல்லாம் உவமை இல்லையா, அவன் மொட்டு போன்றவன். மொட்டு பூவுக்கு மொட்டுவுக்கு என்ன கனெக்ஷன்? அந்த பூ பூவாக இருக்க, பூவுடைய தோற்றமாக இருக்கிறது மொட்டு. அந்த பூவில் இருக்கிற வாசம் எல்லாம் அந்த மொட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மொட்டு வளர்ந்து மலர்ந்து விரிஞ்சாக்க பூவாயிடுறது. அது மாதிரி இதில் ஓமையில் என்ன சொல்கிற விளக்கத்தில், அவன் இந்த இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் உருவாக்குறவன், அது மாதிரி அன்பில் முளைத்து தோன்றி விரிகிறான் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றது. சிவயோகம் சிவஞானம் என்னும் சாதனங்களை செய்து வருவார்க்கு அவர்தம் உள்ளத்தே உணர்வு இன்ப அன்பாய் முளைத்து தோன்றி விரிதலின் அரும்பு ஒப்பானை அப்படின்னு சொல்றா அப்படின்னு விளக்கத்தில் சொல்ற. அதாவது பக்தர்களுடைய உள்ளத்தில் அரும்புகிறவன் அப்படிங்கிறார். அதான் அரும்பு ஒப்பானை. அறத்துறை மேவிய சுரும்பு ஒப்பானை அப்படிங்கிற அறத்துறை மேவிய, அது தெரியும் அறத்துறைங்கிற கோவிலில் உரை விற்றிருக்கிறான். சுரும்பு ஒப்பானை, சுரும்பு அப்படின்னா வண்டு. இந்த பூக்கள் எல்லாம் போய் வண்டு இருக்குமே, அந்த வண்டுக்கு சுரும்புன்னு ஒரு பேர். பல பேர்கள் உண்டு பாடல்களில் வரும், வண்டு, சுரும்பு, தேன், அளி இப்படின்னு பல விதமான வார்த்தைகளால் வண்டுகளை குறிப்பேன். அதில் சுரும்புங்கிறது ஒரு வார்த்தை. இப்போ அறத்துறையில் மேவிய வண்டு போன்றவனை அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவனை ஏன் வண்டுன்னு சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு ரொம்ப அருமையான தத்துவ விளக்கம் சொல்கிறேன். இந்த வண்டு அப்படிங்கிறது பக்தர்களுடைய உள்ள கமலம் இருக்கே, அது மலர்ந்து விரிந்து பூக்கிறப்போ அந்த உள்ள கமலத்தில் உரைகிறவன் அவன் வண்டு மாதிரி வந்து அமருவான். அப்படி ஒரு விளக்கம், தத்துவ விளக்கம் எடுத்துக்கலாம். அதுதான் அப்படி. அதனால் இது ரொம்ப அருமையான பாடல் இது. கரும்பு ஒப்பானை கரும்பினில் கட்டியை விரும்பு ஒப்பானை விண்ணோரும் அருகிலா அரும்பு ஒப்பானை அறத்துறை மேவிய சுரும்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. இதுதான் இந்த ரெண்டாவது பாட்டு. ஏதாவது கருத்து இருக்கா இல்லை ஏதாவது விளக்கம் இருக்கா? மூணாவது பாட்டு, ஏறொப்பானை எல்லா உயிர்க்கும் இறை வேறொப்பானை விண்ணோரும் அருகிலா ஆறொப்பானை அறத்துறை மேவிய ஊரொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. ஏறு ஒப்பானை, ஏறு அப்படிங்கிறது பேச்சில் எல்லாரும் தெரியும். ஏறு நடை, ஏறு போல் நடை அப்படின்லாம் சொல்லுவேன். இல்லைன்னா வந்து ஏறு அப்படின்னா சிங்கம், ஆண் சிங்கத்துக்கு ஏறுன்னு பேர், காளமாட்டுக்கும் ஏறுன்னு பேர். அதனால் அது பெருமை உடையது, வலிமை உடையது, சிறப்பு உடையது அப்படிலாம் ஏறு அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் வரும், பெருமையுடைய பெருமையை பற்றி. அதனால் ஏறு ஒப்பானைங்கிறது ஆண் சிங்கம் போன்றவனை, அது நமக்கு நேரடியாக புரியக்கூடிய ஓமை, சிங்கம் போன்றவன். அப்புறம் எல்லா உயிர்க்கும் இறை வேறு ஒப்பானை, எல்லா உயிர்க்கும் இறை, எல்லா உயிர்களுக்கும் கடவுளாக இருக்கிறவன். வேறு ஒப்பானை, வேறு அப்படின்னாக்க இந்த காலத்துலலாம் சம்திங் எல்ஸ் அதர் அப்படின்னு தான் அர்த்தம் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் வேறு அப்படின்னாக்க அதுக்கு பழைய அர்த்தம், சிறப்பு உடையதுன்னு அர்த்தம். அதனால் எல்லா உயிர்க்கும் இறை வேறு ஒப்பானை அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் ஒப்பற்ற இறைவனாக இருக்கிறவன், சிறப்பு தனி இறைவனாக இருக்கிறவன். அதுதான் ஒரே இறைவன் அவன், எல்லா உயிருக்கும் வேறு ஒப்பானை. விண்ணோரும் அறியிலா ஆறு ஒப்பானை, தேவர்களுக்கும் அறியாதவன், பல பாடல்கள் இல்லை விண்ணோர்களுக்கும் அறியாதவன் அப்படின்னு சொல்லுவார் இந்த பதிகம் முழுக்க. விண்ணோரும் அறியிலா ஆறு ஒப்பானை, ஆறு அப்படின்னாக்க மார்க்கம் நெறி
அப்படின்னு சொல்லுவார். இந்த காலத்தில் மார்க்கம் அப்படிங்கிறது தான் பொதுவாக புழக்கத்தில் இருக்கு. ஆறு அப்படின்னா சென்றடைகிற வழி. அதாவது தமிழில் ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு வித பாடல்கள் உண்டு. அதாவது அந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு புலவன் இன்னொரு புலவனுக்கு எந்த ராஜா இல்லை எந்த செல்வன் போய் புகழ்ந்து பாடினா பொருள் கொடுப்பான்லாம் சொல்லி அவனை அந்த ராஜா இருக்கிற ஊர் அது அந்த ஊருக்கு போகிற வழி இது அப்படின்லாம் சொல்லி இன்னொரு புலவனை வழிகாட்டி அனுப்புறது அதான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படை அப்படின்னு அந்த விதமான பாடல்களுக்கு பேர். அதை ஒட்டி தான் பின்னாடி திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது வந்தது. அந்த ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டி அனுப்புறது. ஆறு அப்படின்னா வழி. அதான் இங்கே ஆறு ஒப்பானை. அந்த விண்ணோரம் அறியல தேவர்களுக்கும் அறியாத ஆறு ஒப்பானை அப்படின்னா அப்பேற்பட்ட ஒப்பற்ற நெறியாக இருக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆறுனா நதின்னு ஓடுறது இல்லையா நதி, அந்த நதியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நதி எல்லாரையும் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு இன்றமையாதது தூய்மை அளிப்பது அதனால தீர்த்தம் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆறு ஒப்பானை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தேவர் அருகிலா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விளக்கம் கொடுக்குறா விளக்கத்தில். இந்த தேவர் அருகிலா ஆறு ஒப்பானை அப்படின்னாக்க இந்த ஆறு தேவர்கள் அறியாத ஆறு இல்லை, அது சொல்ல வரல. இந்த தேவர்கள் அறியாதது சிவன், அவர் தேவர்களாலையும் அடைய முடியாத அறிய ஒண்ணாத ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற சிவபெருமான். அதான் சொல்றார் ஆறுங்கிறது இறைவனுக்கு சொல்றது. ஆறு ஒப்பானை அப்படிங்கிறது இறைவனுக்கு விளக்க ஒப்பு சொல்றார். ஆனால் அப்பேற்பட்ட இறைவனை விண்ணோர்களும் அறிய மாட்டார்கள் அப்படின்னா விண்ணோரும் அறிகளா ஆறு ஒப்பானை அதாங்க. ஏன்னா இந்த விண்ணோர்கள் அறியாதது அந்த இறைவனை. அப்புறம் அறத்துறை மேவிய ஊறு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. அறத்துறை மேவிய ஊறு, ஊறு அப்படின்னா இந்த தமிழில் இந்த வினைச்சொல்லேருந்து பெயர் சொல் வர்றதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று இப்போ பெறுவது பேர், உருவது ஊறு. அப்படின்னா எது வந்து அடைகிறதோ எது அடைகிறதோ அது ஊறு, அப்படி ஒரு இது எடுத்துக்கலாம். அதனால் அவன் மக்கள் உணர்ந்ததுக்கப்புறம் வந்து அடைப்பவன், மக்களை வந்து பக்தர்களை வந்து அடைப்பவன், பக்தர்கள் போற்ற உணர்ந்த பின் அவர்கள் உணர்வில் வந்து உரைப்பவன் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஊற்று அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சமயத்தில் தமிழ் செய்யுள்களில் ஓசைக்காகவும் அந்த சீரோட அமைப்புக்காகவும் சில சமயம் சொற்கள்லாம் ஒரு எழுத்து குறைஞ்சி வரும், அது விகாரம் அப்படிம்பார் தமிழில். அதனால் அதில் முதல் குறை விகாரம், இடைக்குறை விகாரம், கடைக்குறை விகாரம் அப்படிலாம் சொல்லுவாள். அதில் இந்த ஊற்று அப்படிங்கிற வார்த்தை அந்த நடுப்புற இருக்கிற இற்று போய் ஊறு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஊற்றாக இருக்கிறவன் அப்படின்னாக்க அருள் ஊற்றாக இருக்கிறவன் அப்படி அர்த்தம். அதனால் இந்த மாதிரி பாடல்களில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசித்து நம்ம பொருள் கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு என்னென்ன பொருள்லாம் பொருந்தக்கூடும், அது எப்படியெல்லாம் இறைவனுக்கு சிறப்பு அளிக்கக்கூடும், அதில் எது ரொம்ப சிறப்பானது, இல்லை எவையெல்லாம் சிறப்பாக இருக்கும், எவையெல்லாம் சிறப்பில்லாத பொருள் அதெல்லாம் ஒதுக்கிடலாம், அப்படி பார்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த பாடல்களுக்கெல்லாம். ஸோ அதான் இந்த பாட்டு. இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? ஸோ நாலாவது பாட்டு, பரப்பு ஒப்பானை பகல் இருள் நன்னிலா இறப்பு ஒப்பானை, இளமதி சூடிய அறப்பு ஒப்பானை, அறத்துறை மேவிய சுரப்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. பரப்பு ஒப்பானை பகல் இருள் நன்னிலா இறப்பு ஒப்பானை. இது இதில் எந்த இடத்துல கம்மா போட்டுக்கணுங்கிறது நம்ம யோசிப்போம். தமிழ் செயல்களில் நம்ம பொருள் கொள்கிறப்போ நம்ம அதை பார்த்து ஆழ்ந்து பார்த்து கொள்ளணும். ஏன்னா சமயத்தில் வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம் பாடலுடைய தேவைக்கேற்றபடி. இந்த பாட்டில் பரப்பு ஒப்பானை பகல் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேஸாக எடுத்துக்கணும். பரப்பு ஒப்பானை பகல் அப்படின்னா பகல் பரப்பு ஒப்பானை அப்படின்னா பகல்னா பகல் பகல் நேரம்னா என்னது சூரியனோட வெளிச்சம் வர்றது பகல்.
அந்த பகல் பரப்பு வைப்பானே, அந்த பகலை போன்று எங்கும் பறந்துருக்கிறவன், சூரிய வெளிச்சம் எல்லா பக்கத்திலையும் எப்பவும் பறந்துருக்கு, அது மாதிரி பரப்பு வைப்பானேனா அந்த பேரொளியாக பறந்திருக்கிறவன். அப்புறம் இருள் நன்னிலா இறப்பு ஒப்பானை. இந்த இடத்துல இறப்பு அப்படிங்கிறது ஒரு குழப்பக்கூடிய ஒரு வார்த்தை. இறத்தல் அப்படின்னா யாசித்தல், இறப்புனா யாசித்தல். இப்ப யாசித்தல்னால இருள் நன்னிலா இறப்பு ஒப்பானை, இருள் நன்னிலா யாசிப்பது போல இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். விளக்கத்தில் சொல்ற இறப்பு அப்படின்னா இறத்தலால் வரும் வளர்ச்சி அல்லது ஆக்கம் அப்படிங்கிற, அதாவது இறத்தலால் வளர ஒத்தன் போய் யாசிச்சு யாசிச்சு இது பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அந்த வளர்ச்சி வரும், அது அந்த ஆக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஒரேடியாக வந்துடாது இல்லையா. அதுதான் விளக்கத்தில் அவ சொல்கிறேன், நிலா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது, அது மாதிரி அங்கே அறிவு உயிர்களுடைய அக இருளை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குறவன் அப்படிங்கிறார். நம்ம எவ்வளோ கழுவு சத்து விஷயங்களை பற்றி நினைக்கிறோமோ படிக்கிறோமோ பேசுகிறோமோ பயிற்சி பண்ணுறோமோ நம்மளுடைய ஞானம் படிப்படியாக விளங்கும். அது மாதிரி அதுக்கு ஒப்பு மாதிரி இங்கே சொல்கிறார், இருள் நன்னிலா இறப்பு ஒப்பானை. அதான் அந்த விளக்கத்தை சொல்கிறது. அப்புறம் இளமதி சூடிய அறப்பு ஒப்பானை. இளமதி சூடிய அது நமக்கு தெரியும், பிரேச்சந்திரன் சூடின்னு இருக்கார். அறப்பு ஒப்பானை அப்படின்னா இந்த அறப்பு அப்படிங்கிறதும் ஒரு யோசிச்சு பொருள் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. விளக்கத்தில் சொல்கிற அறப்பு அப்படின்னா அரம்பு அப்படிங்கிற, அரம்பு அப்படின்னா விளையாட்டு, குறும்பு விளையாட்டு அப்படி மாதிரி. அதனால் அறப்பு ஒப்பானைனாக்க எல்லாத்தையும் விளையாட்டு போல் செய்கிறவன அப்படிங்கிற. ஏன்னா இறைவன் செய்கிறது எல்லாமே விளையாடல், அவன் எதுவும் கஷ்டப்பட்டு செய்கிறதில்லை, எல்லாத்தையும் விளையாட்டாக செய்கிறவன், எதையும் விளையாட்டாக செய்கிறதுனால அறப்பு ஒப்பானை அப்படிங்கிறார். இந்த இடத்துல அறத்துறை மேவிய சுரப்பு ஒப்பானை. அறத்துறையில் வீட்டில் இருக்கிற சுரப்பு, சுரத்தல் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், அருள் சுரக்கிறது, பால் சுரக்கிறது அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து அது பொங்கி வர்றது, சுரக்கிறது. அதனால் அவன் ஒரு ஊற்றாக இருக்கிறவன், அருள் ஊற்றாக இருக்கிறவன், அருள் சுரக்கும் இடமாக இருக்கிறவன். அதனால் சுரப்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. அதனால் பகலுடைய வெளிச்சம் போல் எங்கும் பறந்திருக்கிறவனை, இருட்டுல நிலா போல இருக்கிறவனை, இளமதி சூடியவனை, எல்லாத்தையும் விளையாட்டாக செய்கிறவனை, அறத்துறையில் மே உறைந்திருக்கிற அருள் ஊற்றாக இருக்கிறவனை நாம் வணங்குகிறோம். அதான் இந்த பாட்டுடைய எளிமையான பொருள். ஏதாவது கேள்வி இருக்கா இந்த பாட்டில்? ஏன்னா இந்த பாடல்களில் வர்ற வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. பாட்டு சின்னதாக இருக்கு, ஆனால் இதில் வர்ற வார்த்தைகள் அதில் இருக்கிற தத்துவங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கும். நான் மேலிருந்த வரையாக சொல்கிறேன், அப்புறமா நீங்கள்லாம் புத்தகத்தை படித்து இன்னும் ஆழ்ந்து மற்றவர்களுடைய பெரியவர்களுடைய விளக்கங்கள்லாம் படித்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுது. அது பரப்பு பானை பகல் அந்த இடத்துல கமா தப்பாக போட்டிருந்துருக்கலாம், நான் டைப்பிங் மிஸ்டேக் இருந்திருக்கலாம். என்ன பகலில் அந்த நிலா எங்கே இருக்கு? அதான் அதாவது இது கம்மா போடுறப்ப நான் தப்பான இடத்துல கம்மா போட்டேன். ஸோ அஞ்சாவது பாட்டு, நெய் ஒப்பானை நெய்யில் நெய்யர் சுடர் போல்வதோர் மெய் ஒப்பானை, விண்ணோரும் அருகிலார் ஐ ஒப்பானை, அறத்துறை மேவிய கை ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. இப்போ இதுமாரி இதுலேயே இறைவனை பல விஷயங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார். நெய் ஒப்பானே, நெய் போன்றவன். ஏன் அவன் நெய் போன்றவன் அப்படின்னா நம்ம யோசிக்கணும் இல்லையா. இறைவனை நெய் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டார் இவர், ஏன் நெய் போன்றவன் சொன்னார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்ல மாட்டார். அது நம்ம யோசித்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நெய்ங்கிறது என்ன, நம்ம பால் இருக்கு,
அது தயிராகணும், அப்புறம் அதை கடையணும், அதில் வெண்ணெய் வரும், அதை காய்ச்சினா நெய் வரும் இல்லையா. இப்படி இப்படி வரக்கூடியது நெய், அந்த நெய் போன்றவன் அவன். அப்படின்னா இதில் திருநாவுக்கரசர் வேறொரு பதிகத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், ரொம்ப பிரபலமான பாட்டு அது, பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். விரகில் தீயினன் பாலிற்படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு ஒரு ரொம்ப அருமையான பாட்டு அது, இன்னொரு பதிகத்தில் வர்றது. அதில் என்ன சொல்றார், விறகில் தீயினன், விறகுல தீ போல இருக்கிறான், பாலிற்படு நெய் போல், பாலில் நெய் போல மறைய நின்றுளன் மாமணி சோதியான், அவன் மறைஞ்சிருக்கான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், மாமணி சோதியான், மாமணியில் இருக்கிற ஜோதி போல்றவன் அவன். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே அப்படிங்கிற, அவன உறவுங்கிற ஒரு மத்து நட்டு உணர்வுங்கிற கைத்தை போட்டு அதை கடைஞ்சாக்க, உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே, முருக வாங்கி கடையனாக்க நன்னா கடைஞ்சாக்க அவன் முன்னாடி நிற்பான் அப்படிங்கிற. இப்போ இதில் ரொம்ப அருமையான விளக்கம் சொல்றார் அந்த அந்த பாட்டுக்கு விளக்கத்தில், பால் விறகுல தீ இருக்கு இருக்கு ஆனால் நமக்கு தெரியாது, அது விறகுல இருக்கிற தீ நமக்கு எப்போ தெரியும், அந்த காலத்தில் நெருப்பு குச்சி கிடையாது, அரணி கட்டையை வச்சு கடையணும், அரணி கட்டையை வச்சு கடைஞ்சாக்க அதில் தீ பற்றிக்கும், அப்படி தீ வரும், அது கொஞ்சம் கஷ்டமான வேலை இது, ஆனால் பண்ணி தான் அது வரும். அதுமாரி பாலில் நெய் இருக்கு அது அதையும் கடைஞ்சா வரும், பாலில் இருக்கிற நெய்யும் கடைஞ்சாக்க வரும், ஆனால் அது இந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைய வேண்டாம், எப்படி இந்த விறகுல தீயை கொண்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடையணும், பாலில் இருக்கிற நெய்யை கொண்டதுக்கு கொஞ்சம் கடைஞ்சா போதும். அதே இது மாமணி சோதியான், இந்த மணியில் இருக்கிற ஜோதி வரணும்னாக்க அது ஒன்றும் பண்ண வேண்டாம், அது லேசாக தொடச்சாலே போதும், இல்லை ஒன்றும் பண்ணாமே ஜோதி ஒளி வீசும் மணியில். அது மாதிரி இறைவன் அவருடைய பக்குவத்துக்கு தகுந்தபடி வெவ்வேறு நிலையில் அருள் புரியறான். அது மாதிரி அந்த இதில் சொல்கிறார் அவர், பாலில் நெய் போல் அப்படின்னா பாலில் நெய் இங்கே நெய் ஒப்பானைனா அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கணும், பாலில் இருக்கிற நெய் போல் இருக்கிறவன் மறைஞ்சிருக்கான் எல்லாத்துலேயும். நெய்யர் சுடர் போல்வதோர் மெய் ஒப்பானை, நெய்யர் நெய்யர் சுடர்னாக்க நெய்யுடைய சுடர், இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அப்போ அந்த சுடர் எப்படி எரியறது, அந்த சுடர் போன்ற திருமேனி உடையவன், நெய்யர் சுடர் போல்வதோர் மெய் ஒப்பானை, அந்த நெய்யில் ஏற்றுகிற தீபம் மாதிரி அந்த தீபத்துடைய நிறம் போன்ற உடல் உடையவன், இறைவனுடைய சிவபெருமானுடைய திருமேனியோட வண்ணம் நெருப்பு போன்ற வண்ணம், அதுதான் இந்த காலத்தில் பல பேரும் படங்களில் இந்த என்ன காரணம் தெரில விஷ்ணுவா சிவனான்னு தெரிய மாட்டேங்குது, ரெண்டு பேரையும் நீளமாக போட்டுடுறா, பார்வதியாக லக்ஷ்மியாக தெரிய மாட்டேங்குது, ரெண்டு பேரையும் சேஃபாக போட்டுடுறா, அதனால் சிவனை நீளமாக போட்டு நீலகண்டத்தை எங்கே இருக்குன்னு தேட வேண்டியிருக்கு இந்த காலத்து படங்கள்லாம், அது தப்பு, சிவன் சக்கச்செவேல்னு இருக்கணும், பார்வதி கரிய வடிவத்தில் இருக்கணும், அதான் நம்ம திருமுறைகள்லையும் மற்ற பழைய புராணங்களையும் சொல்லக்கூடிய வர்ணங்கள். ஸோ நெய்யில் சுடர் நெய்யர் சுடர் போல்வதோர் மெய் ஒப்பானை, அந்த சுடர் விட்டு எரிகிற நெருப்பு போன்ற திருமேனி உடையவன், அந்த நரம் உடையவன், விண்ணோரும் அறிகிறார் அது தெரியும், ஐ ஒப்பானை, ஐ அப்படின்னாக்க இது தமிழில் சில வார்த்தைகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும், இந்த ஐ அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு வார்த்தை, ஐ அப்படின்னாக்க தலைவன் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதில் தான் ஐ ஐயன் அப்படிங்கிறது வருது தலைவன் அப்படின்னு. அதே ஐ அப்படின்னா அழகு அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அதே மாதிரி ஐ அப்படின்னாக்கா அது அந்த வியப்பை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஐ அப்படிங்கிற அந்த வியப்பை கூட குறிக்கலாம். அதனால் இதில் தேவர் அறியாதவன் தலைவன் அப்படின்னு தலைவன் எடுத்துக்கணும், ஐ ஒப்பானேன்னா வியப்பு போன்றவன், பெரு வியப்பாக இருக்கிறவன் அப்படிங்கிறார். இது வேற சில பாடல்களில் இறைவனை அற்புதனே அப்படிம்பா, சுந்தரர் தேவாரத்தில் வரும் இந்த ஃப்ரேஸ் அற்புதனே அப்படின்னு, அற்புதன்
அப்படின்னாக்க ரொம்ப வியப்பை தரவனா இருக்கிறவன், அற்புதன். அந்த விதத்துல ஐயப்பானை அப்படின்னா வியப்பு அப்படிங்கிற விதத்துல இங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். அறத்துறை மேவிய கை ஒப்பானை, கை போன்றவன் அப்படின்னா கை அப்படின்னாக்க அதுவும் இதுக்கு விளக்கத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறான். அதாவது அவன் அறம், ஒழுக்கம், தர்மம், தர்ம வடிவா இருக்கிறவன், தர்மம் போன்றவன் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இத கை ஒப்பானைனா கை போன்றவன். அது எப்படி கை போன்றவன்? இது நம்ம யோசிச்சாக நமக்கு வேற அர்த்தங்கள் புலப்படும் இல்லையா. நம்ம வினைக்கடலில் முழுகின்னு இருக்கோம், நம்ம வினைக்கடலில் முழுகாம நம்மளை கை கொடுத்து தூக்குறவன் அவன். அது திருவாசகத்தில் அவர் சொல்லுவார், கை கொடுத்து அந்த தூக்கு அப்படிம்பர், என்று கொள்ளை அப்படிம்பர் இல்லையா. என்று கொள்ள எப்படி ஏன்ருக்குவான், அவன் கையில் தானே ஏந்திக்குவான் தாங்கிறது. அதனால் நமக்கு கஷ்டத்தில் கை கொடுக்குறவன் இல்லையா. திருக்குறள்லையும் சொல்லுவார் இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே எடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு. அங்கே நட்பு அவர் என்ன சொல்கிறார், கை போன்றது நட்பு அப்படிங்கிறார். இங்கே அதே மாதிரி இறைவனை கை ஒப்பா, கை ஒப்பவனே அப்படிங்கிறார். அதனால் இறைவன் நமக்கு கை கொடுக்குறவன், அதான் அதோட அர்த்தம். இதுதான் இந்த அஞ்சாவது பாட்டு. நெய் ஒப்பானை நெய்யர் சுடர் போல்வதோர் மெய் ஒப்பானை விண்ணோரம் அறிகிறார் ஐ ஒப்பானை அறத்துறை மேவிய கை ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே. அஞ்சாவது பாட்டு. இதில் அதாவது கருத்துக்கள் இருக்கா? அதாவது முன்ன சில பாடல்களில் விண்ணோரம் அறியலா அப்படின்னு ஃப்ரேஸ் கண்டினியூ ஆகும். இதில் இந்த இந்த ஐயப்பானை, இந்த விண்ணோரம் அறியாத ஐயப்பானைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், விண்ணோரம் அறியாதவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த பாடலில் முதல் ரெண்டு பாட்டில் விண்ணோரம் அறியலா அப்படின்னு ரெண்டு மூணு பாட்டில் வர்றது, இதில் அறியலார் அப்படின்னு வருது. இந்த இன்னும் அடுத்த சில பாடல்களையும் அறிகளார் அப்படின்னே வரும். இது நமக்கு இப்போ இப்போ சொல்ல முடியாது, அறிகளான்னு இருந்தாலும் பொருத்தமாக தான் இருக்கும், அறிகளார்னு இருந்தாலும் பொருத்தமாக தான் இருக்கும். இது பல பல தலைமுறைகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி படி எடுக்கிறப்போ பிழைய மாறி இருக்கலாம், அதுவும் இருக்கக்கூடும். ஆனால் அவர் பாடினப்பே அப்படி பாடியிருக்கவும் கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டும் பொருந்தும், இந்த இடத்துல எல்லா பாடல்கள்லையும் அறிகளார் அப்படின்னு வருது. ஆனால் சில பாடல்களில் பாடபேதங்கள் அப்படிம்பா, அதாவது நம்ம தொகுக்கிறப்போ தர்மபுர ஆதீனத்தில் ஒரு ஏட்டுச்சுவடி இருக்கும், திருவாவூர்துறை ஆதீனத்தில் ஒரு ஏட்டுச்சுவடி இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு ஏட்டுச்சுவடி இருக்கும். இப்படி இந்த ஏட்டு சுவடிகள் பிரதிகளெல்லாம் எடுத்து தொகுத்து ஒப்பிட்டு பார்ப்பேன். அதுக்கு இந்த நம்ம டைப் பண்ணுறப்ப டைப்போகிராஃபிக்கில் இறங்குறோம் இல்லையா, அது மாதிரி அவ பிரதி எடுக்கிறப்ப ஒருத்தர் சொல்லுவா, இன்னொருத்தர் பிரதி எடுப்பா, அப்புறம் அப்படி பண்ணுறப்போ பல பல முறை இப்படி பண்ணி வர்றப்போ சில சமயம் மாறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில். சமயத்தில் ஏதாவது ஒன்று நமக்கு தெளிவாக தெரியும், இந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தை பொருந்தாது அப்படின்னு சொன்னால் அது பிழைன்னு சொல்லிடலாம், அப்போ எது சரியான பாடமோ அதை எடுத்துக்குவா. ஆனால் சில சமயம் ரெண்டுமே பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும், அப்போ எது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ ஒரு இங்கிலீஷில் ஒரு உதாரணம் சொன்னாக்க, இப்போ சியூடி கட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது வச்சுக்குவோம், அதில் அந்த யூங்கிற எழுத்து தண்ணிப்பட்ட அழிஞ்சு படுத்து வச்சுக்குவோம். இப்போ சி இருக்குது, டேஷ் இருக்குது, டி இருக்குது, இது கட்டா கேட்டா எப்படி புரிஞ்சுக்கிறது, காட்டா. அது நம்ம கான்டெக்ஸ்ட்டை வச்சு இது கட்டா கேட்டா காட்டான்னு ஏதோ ஒரு அனுமானத்துக்கு வருவோம். ஆனால் சில சமயம் ரெண்டு வார்த்தைகள் பொருந்தக்கூடும், அப்போ எது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அவளால் முடிவெடுக்க முடியலன்னா ரெண்டையும் பாடபேதமாக ஏற்றுக்குவாள், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. அது மேலே பாடபேதங்கள் இப்போ அது சில புத்தகங்களில் கீழே குறிச்சிருப்பாள், சில இதில் குறிச்சிருக்க மாட்டாள். அவள் ஏதாவது ஒரு பாடத்தை தங்களுடைய மூலமாக எடுத்துன்னு அதையே போட்டிருப்பா. சில தொகுப்புகளில் சில பதிப்புகளில் அவள் கீழே ஃபுட்நோட்டாக போட்டிருப்பாள், இதில் இது பாடபேதம் இது அப்படின்லாம். அதே மாதிரி இந்த பாடல்களில் நம்ம ஒரு தரத்துக்கு நாலு தரம் படித்து கேட்டோம்னா நமக்கு வார்த்தைகள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரெண்டு பதிகத்தை நம்ம ஆழ்ந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் வர்ற இப்போ நம்ம ஒரு அஞ்சு பதிகம் ஆழ்ந்து படிச்சிட்டோம், பத்து பதிகம் ஆழ்ந்து படிச்சிட்டோம்னாக்க பதினோராவது பதிகத்தில் இதே கருத்துக்கள் இதே வார்த்தைகள் வெவ்வேறு இடத்துல வரும், இன்னும் சுலபமாக புரிய ஆரம்பிச்சிடும் போக போக. திருச்சிற்றம்பலம்.